Hi friends, welcome and welcome to KRIDANU updates. 12th standard computer application lesson 4 pathina videos nam ipo paathirukkom. Already 2 videos upload panirken. This is part 3 video. And the video paakadhavanga indha video oda description box la playlist link attach panirken. Kandipa paarenga, check panni paarenga, subscribe pannittu paarenga, like panunga, share panunga, comment panunga. So 4.6.2 PHP tutorial. Tutorial appadina PHP statement vandha enna maadhiriya irukano appdi solli avanga kuduthirukanga. So PHP statement is or a statement or coding language appadina adle enenala nama type pannalam therinjadhaan nama correct ah pannuvom. So adu type panna enna type pananune theriyama nama pannona kandipa adu error aayirum illaya nammude work vandu anga fulfill agadhu. So enna mari ana statements la nama use pannalam adile edhavadhu conditions iruka apdigiradha pathi dhaan nama indha video la paaka porom. So statement la pathinga vandu ungalku 3 types irukku. Number 1 vandu thaanamaivu thodariyal kurugiya thiranda ottukal short open tags HTML script utpodinda ottukal indha maadhiri 3 types irukku. Idha vandu default thaanamaivu thodaril appadina default statement nu solluvanga. Eppome PHP vandu indha symbol adhavadhu indha lesser than greater than symbol irukliya adha start aagi question mark tag la start aagi na end aagum. So PHP ena thodangi indha question mark greater than symbol il mudiyum solli kuduthirukanga. Idhu dhaan vandu PHP tag and the statement. சரிங்களா ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல எக்கோ அப்படிங்கற வேர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா மத்த லாங்குவேजेसல எல்லாம் பிரிண்ட் னு நம்ம ஒன்னு கொடுப்போம் இல்லையா அவுட்புட் ஸ்டேட்மென்ட் வர்றதுக்காக அதுக்கு பிரிண்ட்க்கு பதிலா நாம இதல யூஸ் பண்ற வேர்ட் வந்து எக்கோ. சோ எக்கோங்கறத நாம யூஸ் பண்றோம். எக்கோ குள்ள நீங்க டபுள் கோட்ஸ்ல என்னென்னலாம் கொடுக்கறீங்களோ அது எல்லாமே பிரிண்ட் ஸ்கிரீன்ல அப்படியே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ எல்லா எண்டிங் ஸ்டேட்மென்ட்லயுமே வந்து செமிகோலன் கண்டிப்பா இருக்கணும். க்ளோசிங் டாக் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மென்ட். அடுத்தது குறுகிய திறந்த ஒட்டுக்கள் ஷார்ட் ஓபன் டாக்ஸ். இது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில டக்குன்னு ரன் ஆகிற மாதிரி சில இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் ஷார்ட் ஓபன் டாக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒட்டுக்கள் அதே மாதிரியே பிஹெச்பிங்கிற வேர்டு மட்டும்தான் இது இல்லை மற்றதெல்லாம் அதே தான். லெஸர் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு, கொஷின் மார்க் இருக்கு, கொஷின் மார்க்கோட ஓப்பன் ஆகி கொஷின் மார்க்கோட க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டாக்ஸ் வந்து பிஹெச்பி ஐஎன்ஐ கோப்பில் நிர்வாக பயனர் செயல்படுத்த வேண்டும். ஸோ நிர்வாக பயனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்மின் அட்மின் இருக்காங்களே அவங்க தான் வந்து இந்த டேகை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஹெச்பி டேகுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இதுலேயே அதே மாதிரியே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து செமிகோலன் இருக்கணும். அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாமே அதே தான். அடுத்தது ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்டு உட்பொதிந்த ஒட்டுக்கள். அதாவது ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ்குள்ளே பிஹெச்பி கோடிங்ஸை கொண்டு வர முடியும்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல்ட்டு பிஹெச்பின்னு கொடுத்தா மட்டும்தான் ஓ பிஹெச்பி யூஸ் பண்ணுறோங்கிறது அது தெரியும். பிஹெச்பி கோடிங் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணுவோம் இல்லையா. எப்போவுமே ஹெச்டிஎம்எல் ஃபைலை டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணக்கூடாது. பிஹெச்பி கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டாட் பிஹெச்பின்னு தான் நீங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். அப்போ தான் அது பிஹெச்பி ஃபைல் மாதிரி ரன் ஆகும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஓப்பன் டேக் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே ஹெச்டிஎம்எல் டேகை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே திரும்ப திரும்ப அந்த க்வெஸ்சன் மார்க்கு டேகு கிரேட்டர் தென் லெஸர் தென் டேகெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்கோ டேக் மட்டும் யூஸ் பண்ணி இங்கே திஸ் இஸ் ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்ட் டேகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் பிஹெச்பியை உட்பொதித்தல் அதாவது 4.6.3. நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான் இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக ஹெச்டிஎம்எல்குள்ள பிஹெச்பி கமாண்ட் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் ஃபைலை வந்து டாட் பிஹெச்பின்னு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அப்போ தான் அது பிஹெச்பி ஃபைலாக ரன் ஆகும். அடுத்தது பிஹெச்பி மாறி. ஒரு மாறி அப்படின்னா வந்து ஒரு மதிப்பை ஒரு பெயரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் மாறி. சப்போஸ் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 1000 சம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணும். அந்த மதிப்பை எக்ஸ் பிங்கிற மாதிரியான வேரியபிள்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அதுதான் மாறி. ஸோ இந்த பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் அந்த மாறியை வந்து நீங்கள் டாலர் சிம்பிளோடு தான் கொடுக்கணும். ஈக்குவல் டு சிம்பிள் அதே அர்த்தம் தான் ஆனால் டாலர் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து மாறின்னு எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரியே நீங்கள் வந்து லாஸ்டில் எல்லா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லேயும் செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து என்னென்ன வகையாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா இன்ட் கேரக்டர் ஃப்ளோட்டு டபுள் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி எல்லா வகையாகவுமே இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ இன்ட் அப்படின்னா முழு எண், கேரக்டர்னா ஒரு லெட்டரு, ஃப்ளோட் அப்படின்னா வந்து தசம எண், டபுள்னா தசம புள்ளிக்கு அப்புறமா வந்து ஒரு 8 டிஜிட்ஸ் வரைக்கும் அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு டபுள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் தசம எண் வகை தான். அடுத்த ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து செட் ஆஃப் லெட்டர்ஸ்
statement ன்னு சொல்லலாம் set of words இருக்குது string ன்னு சொல்லலாம் அதான் இங்க கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து html tag குள்ள யூஸ் பண்ண ஒரு php ஃபைல் இருக்கு இல்லையா அந்த html ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ள php யூஸ் பண்ணிருக்காங்க சோ .php ன்னு சேவ் பண்ணிருக்காங்க ரன் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே html மாதிரியே நீங்க என்ன பண்ணனும்னா browserல போய் தான் ரன் பண்ணனும் அது ரன் பண்ணி காமிச்சிருக்காங்க சோ அடுத்து மாறி அறிவிப்பின் அடிப்படை விதிகள் ஒரு மாறியை நீங்க வந்து டிக்ளேர் பண்றீங்க அப்படினா அதுக்குன்னு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா ஆஃப் கோர்ஸ் php மாறினா டாலர் சிம்பல் கண்டிப்பா இருக்கணும் டாலரோட தான் வந்து பெயரை நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் அடுத்து ஒரு மாறியின் பெயர் வந்து எண்ணில் தொடங்க கூடாது ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் ஆக கூடாது ஆனா பின்னாடி இருக்கலாம் a1 b1 ன்னு இருக்கலாம் ஸ்பேஸ் இடையில இருக்க கூடாது ஸ்பேஸ்க்கு பதிலா நீங்க இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பல் யூஸ் பண்ணலாம் a_1 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்களே இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் மாறியின் பெயர்கள் வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் டெக்ஸ்ட்னா எப்படி இருக்கலாம் சிம்பிள்ஸ் இருக்கலாம் வேர்ட்ஸ் இருக்கலாம் நம்பர்ஸ் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் ஸ்பேசஸ் மட்டும் இருக்கக்கூடாது அதான் வந்து இதனுடைய பேசிக் கண்டிஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் ஸோ $a $b சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து பிஹெச்பியினுடைய மாறி அடுத்தது பிஹெச்பி தரவு வகை என்னென்னலாம் தரவு வகை இருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக 13 வகையான தரவு வகை இருக்கு ஆனால் நம்ம பிஹெச்பியில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த 8 தரவு வகை தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்கு அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர் செட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா வார்த்தைகள் நிறைய லெட்டர்ஸ் நிறைய வேர்ட்ஸ் எழுத்துக்கள் ஒன்றாக இணைந்ததான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ண எடுத்துக்கணும்னா கேரக்டராக எடுத்துக்கும் ஒரே ஒரு எழுத்தாக அது கன்சிடர் பண்ணிக்கும் ஸோ இங்கே வந்து $xல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட சேவ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ஆனால் $yல சிங்கிள் கோட்ஸில் யூஸ் பண்ணதால இது வந்து ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கும் அடுத்தது இன்டீஜர் அப்படின்னா முழு எண் ஒரு முழு எண் புள்ளி இல்லாத எண் எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி அதை வந்து இன்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அதில் கொண்டு போய் நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னாலும் புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு எண்ணை மட்டும்தான் அது எடுத்துக்கும் புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தசம எண்களை அது வந்து எடுத்துக்காது அடுத்தது ஃப்ளோட் ஃப்ளோட் அப்படின்னா வந்து தசம எண் புள்ளி வச்சு எண்களை எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணணும் சப்போஸ் ஒரு ஃப்ளோட்டில் போயிட்டு நீங்கள் புள்ளி இல்லாத எண் இப்போ 19.15 இருக்குல்லையே இதில் 19 மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவுட்புட் அது வெளியே வரும்போது என்னென்னு பண்ணணும்னா 19.00 எடுத்துக்கும் ஸோ புள்ளி கண்டிப்பாக அதில் வந்து கன்சிடர் பண்ணிக்கும் நீங்கள் கொடுக்காமே விட்டாலும் கொடுக்காம விட்டால் 0 எடுத்துக்கும் கொடுத்தீங்கன்னா நான் அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை சேர்த்து எடுத்துக்கும் அடுத்தது பூலியன் பூலியன் அப்படின்னா வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டே ரெண்டு நிலைகள் தான் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டே ஸ்டேஜ் 0 or 1 சொல்லுவாங்க ஃபால்ஸ்னால் 0 true 1 எடுத்துக்கும் ஸோ இருக்கா இல்லையா ஆமாவா இல்லையா உண்மையா பொய்யான்னு கண்டிஷன் செக் பண்ணுறக்காக மட்டுமே இந்த பூலியன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது அரே அரே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தரவு வகையில் ஒரே மாறியில் நிறைய மதிப்புகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அரே கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் பின்னாடி ப்ரோக்ராம்ஸில் அரே கான்செப்ட் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அரே அப்படின்னா ஒரே பெயர் ஒரே தரவு வகை ஆனால் நிறைய நம்பர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் நிறைய வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம் சும்மா அரே இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா a=10 b=11 c=12 அப்படின்னு ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒவ்வொரு வேரியபிள் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒவ்வொரு மாறியை வந்து நீங்கள் குறிக்கணும் ஆனால் அரே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மாறியில் 10, 11, 12, 13 சொல்லி நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே வகையான தரவு வகையாக இருக்கணும் ஒரு நம்பரு ஒரு பேர் அப்படி நம்ம சேவ் பண்ண முடியாது இதுதான் அரே கான்செப்ட் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்னென்னு ஏதாவது ஒரு பொருள் அந்த ப்ரோக்ராமை கையாளுவதற்கு நிரலை கையாளுவதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் ஒரு அந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த நிரலில் பயன்படுத்தக்கூடிய செயற்கூறாகட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும் ஸோ பேப்பர் இருக்குது கை இருக்குது எழுதிடலான்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியாது இல்லையா பேனாவோ பென்சிலோ வேணும் அப்படி இருந்தால் தான் எழுத முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமில் செயல்படுதுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து நல் நல்னா ஒரே ஒரு மதிப்பு தான் அதுக்கு இருக்குது அந்த ஒரு மதிப்பும் 0 அந்த நல் கேரக்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம நல்லுங்கிற டேட்டா டைப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் லாஸ்ட் அண்டு லாஸ்ட் டேட்டா டைப் வந்து ரிசோர்ஸ் இந்த ரிசோர்ஸ் வந்து எதுக்காகனா சில இது வந்து நெட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இல்லையா ஸோ அதுக்குன்னு சில சைட்டு நேம் இருக்கும் அந்த சர்வர் லிங்க் இருக்கும் அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு வர மாதிரியான கனெக்டிவிட்டி லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சர்வர் பேஜஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிசோர்ஸுங்கிற தரவு வகையில் நம்ம குறிக்கணும் அப்போ தான் வந்து அது லிங்க்காக நம்மளுக்கு செயல்படும் அதை கிளிக் பண்ணால்
அந்த பேஜுக்கு நம்மளால போக முடியும். அதுதான் ரிசோர்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹெடிங் வந்து 4.6.6 பிஹெச்பியில் உள்ள செயற்குறிகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் கிருதனு அப்டேட்ஸ். ஸோ 4.6.6 பிஹெச்பியில் உள்ள செயற்குறிகள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய்.